இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? அங்கே பாருங்கள், அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் எங்களோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பின் நியூஸ் சேனல். எனக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு இன்ட்ரெஸ்டான தகவல்களை தாங்க இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இந்த இன்ட்ரெஸ்டான முக்கியமான தகவல்கள் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவல்களையும் நம்ம தெரிஞ்சு பயன்பெற முடியும். அதாவது நாளை தினம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 21/8/2020. அதே போல் தமிழ் மாதத்தில் ஆவணி மாதமான 5ஆம் தேதி. அதே போல் நாளை தினம் கிழமை என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை தினம் மாலை வேலை, அதாவது அந்தி சாய்ந்த அந்த மாலை பொழுதில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வீட்டில் எல்லோரும் கட்டாயம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அது என்ன? அதே போல் அதை நாம் நாளைய தினம் மாலை வேலையில் அந்த அந்தி சாய்ந்த வேலையில் அதை செய்கிறதுனால நமக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயிலான தகவல்களை தான் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த தகவல்கள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான தகவல்கள். ஸோ தயவுசெய்து யாரும் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மட்டும்தான் முழு தகவல்களையும் நீங்கள் தெரிஞ்சு நாளை தினம் அந்த அந்தி சாய்ந்த மாலை பொழுதில் அதை செஞ்சு நம்ம பயன்பெற முடியும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நாளை தினம் அப்படி என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திருஷ்டி கழிக்கிறத தான் வந்து நாளை தினம் செய்யணும். திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்கலாம். மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், இல்லை தெரியாமல் கூட இருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு ஒரு சிறிய இன்ட்ரோ கொடுத்துட்டு அதற்கு பிறகு நாளை தினம் ஏன் செய்யணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன். அதாவது திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கணும். அதாவது ஒரு தட்டு மாதிரி இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கணும். அந்த பாத்திரத்தில் வந்து தண்ணி ஊற்றி அதில் சிறிதளவு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மஞ்சள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த சுண்ணாம்பு, இதை ரெண்டையும் வந்து அந்த தண்ணியில் வந்து கலக்கணும். ஸோ இப்போ கலந்தோடனே அந்த தண்ணி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ரெட் கலரில் ஆயிரும். ஸோ இப்போ அந்த தண்ணியில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வெத்தலையை பிச்சு போட்டு, அதற்கு பிறகு ஒரு வெத்தலையை பிக்காமல் அப்படியே வச்சு அதில் கற்பூரத்தை வந்து கொளுத்தி அதை வந்து நம்ம வந்து காட்டுறது தான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் திருஷ்டி கழித்தல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளை தினம் நம்மளோட வீட்டில் வந்து செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மேக்ஸிமம் இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், ஸோ தெரியாமல் நிறைய பேர் இருக்குல்ல, ஸோ அவங்களுக்காக தான் வந்து இதை வந்து சின்னதாக நான் ஒரு இன்ட்ரோ கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் நாளை தினம் ஏன் செய்யணும், அதே போல் நாளை தினம் மாலை வேலையில் எப்போ செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதாவது இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்போ வேணாலும் செய்யலாம். எப்போ வேணால் செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பாக வந்து மேக்ஸிமம் இந்த அமாவாசை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு முக்கியமான ஒரு விசேஷ நாட்களில் இந்த திருஷ்டி கழிக்கிறத செய்வாங்க. ஸோ இந்த திருஷ்டி கழிக்கிறது செய்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக நம்ம எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அந்த வேலையில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். அதே போல் நம்ம என்னதான் வந்து வீட்டில் பூஜை புனஸ்காரங்கள் செஞ்சாலும் அதனால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு பலன் கிடைக்காம அப்படியே மந்தமாகவே போயிட்டுருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து ஏன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மற்றவங்களுடைய கண் பார்வை நம்ம மேலே படுறதுனால தான். ஸோ அப்படி மற்றவங்களுடைய கண் பார்வை நம்ம மேலே படும்போது அந்த பார்வை வந்து ஈஸியாக வந்து நம்ம விளக்க முடியாது. ஸோ அந்த பார்வை வந்து விளக்குவதற்கு இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுனால நிச்சயமாக அந்த பார்வை எல்லாமே விலகி நமக்கு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதனால தான் நம்மளுடைய வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண் திருஷ்டி கணபதி வந்து எல்லோரும் ஒட்ட சொல்லுவாங்க. ஸோ இதை ஒட்டுறதுனால நிச்சயமாக மற்றவங்களுடைய கண் திருஷ்டி நம்ம வீட்டு மேலே படாது அப்படிங்கிறதுனால தான் வந்து இதை சொல்கிறாங்க. ஸோ அதே போல் வீட்டு வாசலில் எலுமிச்சை பழம், பச்சை மிளகாய் கட்டுறது, அதே போல் பூசணிக்காவை வந்து கட்டுறது, இதெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண் திருஷ்டியை வந்து போக்குவதற்காக தான் இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. உண்மையாலுமே கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அது ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பொதுவாக ஒரு கல்லடி பட்டால் கூட அது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீக்கிரமாக ஆறி போயிடும். ஆனால் இதே ஒருத்தருடைய கண் பார்வை நம்ம மேலே பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ஒரு முயற்சியிலும் வெற்றி காண முடியாது. ஸோ அந்த அளவுக்கு கண் திருஷ்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனை வந்து ஈஸியாக தாக்கக்கூடிய ஒரு விஷயம்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இந்த கண் திருஷ்டியை எல்லாத்தையுமே போக்குவதற்கு நாளை தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அற்புதமான நாள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அந்த அற்புதமான நாளை தினம் நாளில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாலையில் அந்தி சாய்ந்த வேலையில் ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் நான் சொல்கிற இந்த பூஜையை நீங்கள் வீட்டில் செய்கிறதுனால
உங்களுடைய வீட்டில் இருக்கிற கண் திருஷ்டிகள் அத்தனையுமே விலகி உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எலுமிச்சம்பழம், பச்சை மிளகா இதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஸோ ஈஸியான முறையில் நாளை தினம் இந்த வழிபாட்டை, அதாவது இந்த திருஷ்டி சுத்துறதை வந்து நம்ம வீட்டில் செய்யலாம். ஸோ வாங்க அது எப்படி அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக நாளைய தினம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ஒரு மங்களகரமான நாள். ஸோ இந்த நாள் அம்மனுக்குரிய நாள் என்று கூட சொல்லலாம். ஸோ இந்த நாளில் வந்து இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமை, அதே போல் அமாவாசை இதெல்லாம் போன்ற நாட்களில் வந்து நம்ம திருஷ்டி கழிக்கலாம். இருந்தாலும் திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு சிறந்த நாள் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும்ல. ஸோ அந்த சிறந்த நாள் என்னன்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆவணி வெள்ளிக்கிழமை. ஆவணி வெள்ளிக்கிழமையில் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறதுனால நிச்சயமாக அதனால் நிறைய பலன் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. மற்ற வெள்ளிக்கிழமை விட இந்த ஆவணி வெள்ளிக்கிழமைக்கு திருஷ்டி கழிக்கிறதுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இப்போ எப்படி ஆடி மாதத்தில் வந்து ஒரு சிறப்பு இருக்கோ, அதே போல தான் இந்த ஆவணியில் வருகின்ற வெள்ளிக்கிழமைக்கு இந்த சிறப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ ஏன் வந்து நான் இந்த தகவல்களை வந்து நான் இப்போ ஷேர் பண்ணுறேன் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அந்த வகையில் நாளைய தினம் ஆவணி வெள்ளிக்கிழமை. ஸோ அதனால் நாளைய தினம் இந்த திருஷ்டி கழிக்கிறத வந்து வீட்டில் வந்து கட்டாயம் எல்லோரும் செஞ்சுருங்க. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து நம்ம எந்த டைமில் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக இந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளைய தினம் மாலையில் இரவு வேலை வருது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 7:00 to 7:10 அந்த 10 நிமிடத்துக்குள்ளே இந்த திருஷ்டி கழிக்கிறத வந்து செஞ்சிடணும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் டைமிங். ஸோ இந்த டைமிங்கில் நாளைய தினம் எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து இப்போ தெரிஞ்சுக்கலாம். வாங்க, ஒரு நல்ல அகலமான தட்டு எடுத்துக்கோங்க. அந்த தட்டில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணீர் ஊற்றிடுங்க. தண்ணீர் ஊற்றிட்டு அதில் சிறிதளவு மஞ்சள் சுண்ணாம்பு மட்டும் கலந்துருங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நல்ல கலர் இருக்கும், அதாவது ரெட் கலராக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதில் 2 வெத்தலை எடுத்துக்கோங்க. ஒரு வெத்தலை வந்து கிள்ளி போட்டுருங்க, இன்னொரு வெத்தலையை அப்படியே வந்து அந்த தட்டில் வச்சு ஒரு கற்பூரத்தை ஏற்றிடுங்க. ஸோ அதை வந்து வீட்டில் வந்து இருக்கிற அத்தனை பேருமே வந்து நடு ஹாலில் உட்கார வச்சு, அதாவது உங்களோட வீட்டில் நடு ஹாலில் உட்கார வச்சு அந்த ஆரத்தியை வந்து ஒரு பெரியவங்க கிட்ட கொடுத்து சுத்த சொல்லுங்கள். அதாவது உங்களோட வீட்டில் யார் பெரியவங்களாக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொடுத்து சுத்த சொல்லுங்கள். ஸோ அதை சுற்றிட்டு அதை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு வாசலில் வந்து வெளியே கொட்டிடுங்க. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் நாளைய தினம் வீட்டில் வந்து நாம் செய்யணும். அதே போல் இந்த 10 நிமிடத்துக்குள்ளே உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து தேங்காயில் வந்து கற்பூரம் வச்சும் சுத்தலாம். அப்படி இல்லைனா வந்து பூசணிக்காய் கிடச்சதுன்னா பூசணிக்காவை வந்து அறுத்து அதில் சிகப்பு போட்டு அதில் கற்பூரம் வச்சு கூட சுத்தலாம். ஸோ எப்படி வேணாலும் இந்த திருஷ்டி கழிக்கிறத நாளைய தினம் நீங்கள் வீட்டில் செய்யலாம். ஆக மொத்தம் நாளைய தினம் திருஷ்டி கழிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆவணி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பான வெள்ளிக்கிழமை. ஸோ அந்த வெள்ளிக்கிழமையில் திருஷ்டி கழிக்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு தனி சிறப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. பொதுவாக நீங்கள் மற்ற நாட்களில் திருஷ்டி கழிக்கிறதோட பலனை விட இந்த ஆவணியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை திருஷ்டி கழிக்கிறதுடைய பலன் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே நாளைய தினம் இதை செஞ்சுருங்க. ஸோ இதை செய்கிறதுனால நிச்சயமாக எல்லாருடைய கண் பார்வை நம்ம மேலே இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த கண் பார்வை விலகிடும். அதே போல் நமக்கு இத்தனை நாள் இழுப்பறியாக இருந்த அத்தனை காரியங்களும் இனி வரக்கூடிய காலம் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அதே போல் இதை வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம். அதே போல் உங்களோட பூஜைக்கு கூட நீங்கள் திருஷ்டி கழிக்கலாம், உங்களோட வீட்டுக்கு கூட கழிக்கலாம். அதாவது இது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏன் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு ஏன் கழிக்க சொல்கிறேன், தொழிலுக்கு ஏன் கழிக்க சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏன்னா நம்மளோட வீட்டை பார்த்து கூட நிறைய பேர் கண் வச்சுருப்பாங்க, தொழிலை பார்த்து கூட கண் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் நிறைய கண் பார்வை இருக்கும். ஸோ அந்த கண் பார்வை எல்லாம் போகணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் இந்த திருஷ்டியை வந்து நீங்கள் எடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நம்மளோட வீட்டில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் இது எடுக்கிறதுனால வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே சுபிட்சமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து இதை ட்ரை பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஏன் இந்த தகவல்களை ஷேர் பண்ணேன்னா, ஆடி வெள்ளி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் தான் இந்த ஆவணி வெள்ளி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஆவணி வெள்ளியில் நீங்கள் இந்த மாதிரி திருஷ்டி கழிக்கிறது ரொம்பவே நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது.
ஸோ இப்படி செய்கிறதுனால தடைகள் அகலும், காரியம் அனைத்திலும் வெற்றியாகும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ கண்டிப்பாக வந்து இதை நாளை தினம் செஞ்சுருங்க. மற்றபடி வெள்ளிக்கிழமை வந்து நீங்கள் எப்படி ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் எப்படி பூஜை செய்கிறீங்களோ அந்த பூஜை புனஸ்காரங்கள் அத்தனையுமே வந்து செஞ்சுட்டு ஈவினிங் அந்த மாலையில் 7:00 to 7:10 இதை செஞ்சுருங்க. நான் ஏன் டைம் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருட்டில் செய்கிறது தான் இது சிறப்பு. ஸோ அதனால தான் வந்து டைமிங் வந்து சொன்னேன். மேக்ஸிமம் 6:30 to 7:00 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து இருட்டுறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து 7:00 to 7:10 சொன்னால், மற்றபடி வேறு எந்த காரணமும் இல்லை. ஸோ இன்றைக்கி பார்த்தா இந்த தகவல்கள் கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த தகவல்களை லைக் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு இப்போவே ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை தெரிஞ்சு நாளை தினம் செஞ்சு இதனால் பயனடையட்டும். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வேறு ஒரு அப்டேட்டான தகவலோடு வந்து மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.